இன்று தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் கொரோனா ஊரடங்கினுடைய கட்டுப்பாடுகள் இன்று விதிக்கப்பட்டது. 10/1/2022 வரை நீட்டிப்பு தொடர்கிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுடைய உத்தரவில் வெளியான அறிக்கையின் நகல்களை தற்போது காண்போம். தமிழகத்தில் கொரோனா நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் அரசாணை எண் 882 வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை 15/12/2021 படி 31/12/2021 வரை தளவுகளுடன் கூடிய ஊரடங்கு நடைமுறையில் இருந்து வருகிறது. பண்டிகை காலங்களில் கொரோனா நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்த எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் தற்போது தமிழ்நாட்டில் பரவி வரும் உருமாறிய கொரோனா ஒமைக்ரான் வைரஸ் நோயை கருத்தில் கொண்டும் தடுப்பூசி செலுத்தும் பணியினை விரைவுபடுத்தவும் தலைமைச் செயலகத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்களும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே நேரு உட்பட பல அமைச்சர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தினுடைய முடிவில் எடுக்கப்பட்ட தீர்மானம் சமுதாய கலாச்சாரம் மற்றும் அரசியல் கூட்டங்கள் போன்ற பொதுமக்கள் கூடும் நிகழ்வுகளுக்கு தற்போது நடைமுறையிலே தொடரும். மழலையர் விளையாட்டு பள்ளிகள் நர்சரி பள்ளிகள் செயல்பட அனுமதி இல்லை. அனைத்து பள்ளிகளிலும் 1வகுப்பு முதல் 8வகுப்பு வரை 10/1/2022 முடிய நேரடி வகுப்புகள் நடத்த தடை விதிக்கப்படுகிறது. அனைத்து பொருட்காட்சிகள் மற்றும் புத்தக கண்காட்சிகள் நடத்துவதும் தற்போது ஒத்திவைக்கப்படுகிறது. 9வகுப்பு முதல் 12வகுப்பு வரையிலான பள்ளி வகுப்புகள் கல்லூரிகள் தொழிற்பயிற்சி நிலையங்கள் நிலையான வழிகாட்டு நடைமுறைகளை பின்பற்றி செயல்படும். வழிபாட்டுத் தலங்களை பொறுத்தவரை தற்போது நடைமுறையில் உள்ள வழிகாட்டு நெறிமுறைகளை தொடர்ந்து கடைபிடிக்கப்படும். உணவகங்கள் விடுதிகள் அடுமனைகள் தங்கும் விடுதிகள் மற்றும் உறைவிடங்களில் 50% வாடிக்கையாளர்கள் மட்டுமே அமர்ந்து உணவு அருந்த அனுமதிக்கப்படும். பொழுதுபோக்கு கேளிக்கை பூங்காக்களும் 50% வாடிக்கையாளர்களுடனே செயல்பட அனுமதிக்கப்படுகிறது. திருமணம் மற்றும் திருமணம் சார்ந்த நிகழ்வுகள் அதிகபட்சம் 100 நபர்களுடன் மட்டுமே நடத்த அனுமதிக்கப்படும். இறப்பு சார்ந்த நிகழ்வுகளில் 50 மிகாமல் அனுமதிக்கப்படுவர். துணிக்கடைகள் மற்றும் நகைக்கடைகளில் ஒரே நேரத்தில் 50% வாடிக்கையாளர்களுக்கு மிகாமல் செயல்படுவதை கடை உரிமையாளர்கள் உறுதி செய்ய வேண்டும். கேளிக்கை வீடுகளில் உள்ள உடைப்பயிற்சி கூடங்கள் விளையாட்டுக்கள் உணவகங்கள் ஒரு நேரத்தில் 50% வாடிக்கையாளர்களுடன் செயல்பட அனுமதிக்கப்படும். உடற்பயிற்சி கூடங்கள் மற்றும் யோகா பயிற்சி நிலையங்கள் ஒரு நேரத்தில் 50% வாடிக்கையாளர்களுடன் செயல்பட அனுமதி. பொது போக்குவரத்து பேருந்துகளில் உள்ள இருக்கைகளுக்கு மிகாமல் பயணிகள் பயணிக்க அனுமதிக்கப்படும். மெட்ரோ ரயில்களில் 50% இருக்கையில் மட்டுமே பயணிகள் அமர்ந்து பயணிக்க அனுமதிக்கப்படுவர். திரையரங்குகள் உள்ளிட்ட அனைத்து அரங்குகளிலும் அனுமதிக்கப்பட்ட இருக்கையில் அதிகபட்சம் 50% பார்வையாளர்களுடன் மட்டுமே செயல்பட அனுமதிக்கப்படும். திறந்தவெளி விளையாட்டு மைதானங்களில் நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி விளையாட்டுப் போட்டிகள் நடத்த அனுமதிக்கப்படும். உள் விளையாட்டு அரங்குகளில் நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி 50% பார்வையாளர்களுடன் விளையாட்டுப் போட்டிகள் நடத்த அனுமதி. பொது நிலையங்கள் சலூன்கள் ஒரே நேரத்தில் 50% வாடிக்கையாளர்களுடன் செயல்பட அனுமதிக்கப்படும் என்கின்ற பல்வேறு தீர்மானங்களை தற்போதைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் இன்றைய கூட்டத்தில் வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டார்.